ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு விஷுவல் ட்ரீட்ஸ். இன்றைக்கி வந்து ஆட்டுக்கால் செய்முறை பற்றி பார்க்க போகிறோங்க நம்ம. இது வந்து இன்றைக்கி நான் சூப்பும் வைக்க போகிறேன், குழம்பும் வைக்க போகிறேங்க. இது வந்து எப்பயும் வைக்கிற மட்டன் குழம்பு மாதிரி இல்லாமல் இது ரொம்ப ஒரு டேஸ்ட் வித்தியாசமாக நல்லா இருக்குங்க. இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க நம்ம. இது வந்து ஆட்டுக்கால் வாங்கிட்டு வந்தது, இது இப்படி தாங்க இருக்கும், கடையிலேருந்து வாங்கிட்டு வந்தது. இது வந்து அரிசி மாவு போட்டு நல்லா தேய்ச்சி கழுவுனோம்னா கொஞ்சம் இது வெள்ளையாயிடுங்க, இந்த மாதிரி வெள்ளையாயிடும். இது வந்து ஆட்டுக்கால் சூப்பு வீடியோலாம் நான் எப்படி கழுவுறதுன்னு போட்டிருக்கேங்க, அது நீங்கள் போய் பார்க்கலாம். இது வந்து நான் ஒரு மஸ்லின் கிளாத் எடுத்திருக்கேங்க, அதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அரிசி போட்டிருக்கேன், அப்புறம் ஒரு டீஸ்பூன் துவரம் பருப்பு, ஒரு டீஸ்பூன் சீரகம் சேர்க்குறேங்க, அப்புறம் ஒரு டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கிறேங்க, அதுக்கப்புறம் பூண்டு பல் வந்து ஒரு 6 பூண்டு பல் சேர்த்துக்கிறேன், கொஞ்சமாக ஒரு துண்டு இஞ்சி அதையும் சேர்த்துட்டு கருவேப்பிலை ஒரு கொத்து சேர்க்குறேங்க. அதுக்கப்புறம் இதை வந்து கொத்தமல்லியோட தண்டு அது போட்டோம்னா அது ஜூஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 1/2 வெங்காயங்க, சின்ன வெங்காயம் 1/2 வெங்காயம், அதுக்கப்புறம் சின்ன தக்காளி காம்பு பகுதி எடுத்துட்டு அது இதில் போட்டிருக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த 4 மூலையும் அப்படியே ஒன்றா சேர்த்து இது ஒரு டாயின் நூல் போட்டு நல்லா டைட்டாக கட்டிக்கிறேங்க. இது வந்து நம்ம அந்த ஆட்டுக்கால் வேகும்போது இது போட்டோம்னா அதுக்கப்புறம் அந்த சூப் எடுக்கும்போது இது அப்படியே ஈஸியாக வெளியே எடுத்துகிட்டு அடுத்ததான் நம்ம அப்படியே குழம்பு வைக்கலாங்க, அது நல்லாயிருக்கும், கொஞ்சம் வேலையும் நம்மளுக்கு ஈஸியாக முடிஞ்சிடும். பாருங்கள், குக்கரில் அந்த ஆட்டுக்கால் போட்டிருக்கோம். இது வந்து 2 ஆட்டோட காலுங்க, அதில் வந்து இந்த பொட்டலத்தை நான் போட்டுறேன். போட்டுட்டு தண்ணி வந்து ஒரு 1 லிட்டர்லேருந்து 1.5 லிட்டர் கூட சேர்த்துக்கலாங்க. இது வந்து தண்ணி சேர்த்துடுறேன். அதுக்கப்புறம் இதுக்கு வந்து மஞ்சப்பொடி வந்து 1/2 டீஸ்பூன் மஞ்சப்பொடி சேர்த்துக்கிறேங்க. உப்பு வந்து கம்மியாக தான், இந்த சூப்பு நம்மளுக்கு குடிக்கிறதுக்கு எந்த அளவுக்கு உப்பு வேணுமோ அந்த அளவுக்கு திட்டமாகவே போட்டு இது வந்து மூடி போட்டுறேங்க. போட்டு வெயிட் வச்சுட்டு இதை நல்லா வேக விடணுங்க. இது வந்து 5 விசிலே சில சமயம் வேகும், ஆட்டுக்காலை பொறுத்தது, இல்லை 10-15 விசில் கூட ஆகுங்க. அந்த எலும்புலேருந்து இந்த சாஃப்டாக அதை அப்படியே உருவி வரணும், அந்த தோல் அந்த அளவுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கணுங்க. அப்போ தான் சூப்பும் நல்லாயிருக்கும், குழம்பும் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. அதுக்கப்புறம் அந்த உள்ளே ஒரு பொட்டலம் போட்டோம் இல்லைங்களா, அதை வந்து நான் வெளியே எடுத்துடுறேங்க. அந்த லேசாக பிழிஞ்சு விட்டுட்டு அதில் அந்த ஜூஸ் எல்லாம் இருக்கும். அப்புறம் அந்த அரிசி பருப்பு எல்லாமே வெந்திருக்குங்க, வெங்காயம் தக்காளி அது இந்த மாதிரி ஸ்க்வீஸ் பண்ணோம்னா அது கொஞ்சம் திக்னஸும் கொடுக்கும், அந்த டேஸ்ட்டு எல்லாம் இறங்கிடுங்க. அந்த மாதிரி கிண்ணத்தில் போட்டு நான் இன்னும் கொஞ்சம் சுடு தண்ணி அதில் போட்டு நல்லா அதை ஸ்க்வீஸ் பண்ணி எடுத்து இது கூட சேர்த்துட்டேங்க. இப்போ வந்து சூப் குடிக்கிறதுக்கு கொஞ்சமாக எடுத்துக்கிறேன், அதில் இன்னும் கொஞ்சம் மீதி வைக்கணுங்க, அப்போ தான் அது குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கிறோம். எல்லா சூப்பும் வெளியே எடுத்துடக்கூடாது. இதுக்கு வந்து கொஞ்சம் கொத்தமல்லியும் அந்த கொஞ்சமாக மிளகுத்தூளும் சேர்த்துக்கிறேங்க. இந்த சூப் நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் குழம்பு செய்கிறத பார்க்கலாங்க. இது வந்து விஷுவல் ட்ரீட்ஸ் பேஸ் மசாலா இருக்கு இல்லைங்க, அது தாங்க சேர்க்குறேன் நான். இதை ஏற்கனவே நான் செஞ்சு போட்டிருக்கேன், அதை நீங்கள் பார்க்கலாம், கீழே நான் உங்களுக்கு லிங்க் கொடுக்குறேங்க, நீங்கள் பார்த்துக்கலாங்க. இந்த மசாலா வந்து இது நல்லா இதை கூட கலந்து விட்டுக்கிறேங்க. அதுக்கப்புறம் தேங்காய் வந்து ஒரு 1/4 மூடி தேங்காய், அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் சோம்பு, 1 பட்டை, 2 லவங்கம், 1/2 டீஸ்பூன் சட்னி கடலைங்க. இது எல்லாம் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கணுங்க. அது இது திக்னஸ்ஸும் நல்லாயிருக்கும், கொஞ்சம் வாசனையும் நல்லாயிருக்குங்க, ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த குழம்புக்கு. இதையும் நல்லா சேர்த்துட்டு மூடி போட்டு 1 கொதி தான் வர வைக்கணுங்க, ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கக்கூடாது. இது வந்து 1 கொதி வந்தோடனே அப்புறம் எடுத்து இதை வந்து அந்த பவுலில் வச்சுட்டேங்க. இது வந்து டேஸ்ட் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குங்க. இது வந்து எல்லா டிஃபன் ஐட்டத்துக்குமே நல்லாயிருக்குங்க, முக்கியமாக இடியாப்பத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும், பரோட்டா எல்லாத்துக்கும் தொட்டு சாப்பிட்லாங்க. இதை நீங்கள் வந்து செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு இன்னொரு டிஷ்ஷோடு சந்திக்கிறேங்க. தேங்க்யூ, ஹாப்பி குக்கிங்.